வணக்கம். அமெரிக்காவில் ஒரு தனியார் ஊடகத்தின் ரிப்போர்ட் இப்போது மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளது என்பது அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனா சமீபத்தில் ஒரு அணு ஆயுத திறனுள்ள ஏவுகணை சோதனையை நடத்தியிருந்ததாக கூறியிருந்தது. அந்த ஏவுகணை பூமி முழுவதையும் சுற்றி வரும் திறனுள்ளது என்றும் அந்த திறனை அது நிரூபித்துள்ளது என்றும் கூறப்பட்டிருந்தது. அதனை பின்னர் அமெரிக்க உளவு அமைப்புகள் ஆராயத் தொடங்கின. ஆனால் அமெரிக்காவை ஆச்சரியத்திற்குள்ளாக்கிய ஒரு நிகழ்வுதான் அது என்பதில் சந்தேகமில்லை. அதனைத் தொடர்ந்துதான் சீனா, ரஷ்யா அல்லாது வேறு எந்த நாடுகளெல்லாம் ஹைப்பர்சோனிக் ஆயுதத்தை கொண்டுள்ளன அல்லது ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகின்றன என்று ஒரு ஆய்வு நடத்தி அந்த ரிப்போர்ட் வெளிவந்துள்ளது. அந்த தனியார் ஆய்வு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா அல்லாமல் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஹைப்பர்சோனிக் ஆயுத தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாகவும் அவற்றுள்ளும் இந்தியா அந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடன் இணைந்து ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறதென்றால் இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை தயாரித்து வருகிறதென்று ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. முன்பே மேக்ஸ் 7 ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலான பிரம்மோஸ் 2 இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டாக மேம்படுத்தி வருவது தெரிந்த விஷயம்தான். அந்த திட்டம் வெற்றி பெறும்போது இந்தியா இந்த துறையில் மிகவும் வலிமையடையும் என்று கருதுகிறது அமெரிக்கா. அது மட்டுமல்ல, இந்தியா இந்த ஆயுத தயாரிப்பு விஷயத்தில் மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ளது என்று கூற காரணம், ஒலியை விட 6 வேகத்தை வழங்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளை இந்தியா வெற்றிகரமாக சோதித்து பார்த்து சில வாரங்களே ஆகியுள்ளன. உலகில் இந்த தொழில்நுட்பத்தை சொந்தமாக உருவாக்கியுள்ள 4 நாடாக இப்போது இந்தியா திகழ்கிறது. இதற்கு முன்பு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த வெஹிக்கிளை இந்தியா உருவாக்கியுள்ளதென்றால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையும் தயாரித்துள்ளதாக இருக்கும் என்று அமெரிக்கா கருதுகிறது. DRDOவால் ஸ்கிராம்ஜெட் ப்ரொபல்சன் அமைப்பை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இதன் மூலம் அடுத்த 5 இந்தியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை முழு அளவில் தயாரித்திருக்கும் என்பது இந்த சோதனையின் மூலமே தெளிவாகிறது. அன்று ஒடிசாவில் APJ அப்துல் கலாம் ஏவுதளத்திலிருந்து அக்னி மொபைல் பூஸ்டர் பயன்படுத்தி இந்த ஏவுதலை இந்தியா நடத்தியிருந்தது. 30 உயரத்தை அடைந்த பின்பு ஏரோடைனாமிக் ஹெட்ஷீல்டுகள் பிரியவும் ஹைப்பர்சோனிக் வேகத்திற்கு மாறவும் செய்திருந்தது. ஸ்கிராம்ஜெட் என்ஜின் மிக உயர்ந்த வெப்பநிலையில் மிக துல்லியமாக செயல்படவும் சோதனை மிகவும் வெற்றிகரமாக அமையவும் செய்திருந்தது. அது நிச்சயம் ஹைப்பர்சோனிக் ஆயுதங்கள் உருவாக்கும் செயலில் இந்தியா மிகவும் முன்னேறியுள்ளது என்பதற்கான அறிகுறியாகவே அமெரிக்காவும் கருதுகிறது. அது மட்டுமல்லாது, இந்தியாவின் தற்போதைய மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாகும் பிரான்ஸ். இந்தியாவைப் போலவே பிரான்ஸும் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பத்தை உருவாக்குவது தொடர்பாக ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதுபோலவே ஜப்பானும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, ஹைப்பர் வெலோசிட்டி கிளைடிங் ப்ராஜெக்டுகளும் எல்லாம் உருவாக்க முயற்சித்து வருகிறது. என்னவானாலும் கடந்த ஆண்டுகளில் ராக்கெட்டுகளிலிருந்து ஏவும் ஹைப்பர்சோனிக் கிளைடர் வாகனங்கள் உருவாக்கவும் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைலும் உருவாக்க பல நாடுகளும் முயன்று வருகின்றன என்பது ஒரு யதார்த்தமாகும். எதிர்காலத்தில் ஒரு நாட்டின் வலிமையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றக்கூடிய விஷயங்களில் ஒன்றாகும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்று முன்பே புரிந்து கொண்டிருந்த நாடாகும் இந்தியா. இந்தியா பொதுவாக எந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவ்வளவு விரைவாக வெளிப்படுத்துவதில்லை. காரணம், சர்வதேச தளத்தில் இந்தியா பல நாடுகளுடன் பல துறைகளிலும் இணைந்து செயல்படுகிறது. இந்தியாவின் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளையும் ஒவ்வொரு நாடும் உன்னிப்பாக கவனிக்கின்றன என்பதால் அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் எந்த ஒரு விஷயத்தையும் இந்தியா வெளிப்படுத்தும். இந்தியாவின் அக்னி 6, சூர்யா மிசைல் திட்டங்கள் எல்லாம் கூட இப்போதும் மிக ரகசியமாகவே இருக்க காரணமும் இதுபோன்ற சர்வதேச உறவுகளாகத்தான் வாய்ப்புள்ளது. அமெரிக்காவையோ அல்லது ஐரோப்பாவையோ ஒதுக்காமல் கூட நிறுத்த வேண்டியது இப்போது இந்தியாவிற்கு அவசியமாகும். வர்த்தகம் மட்டுமல்லாது தொழில்நுட்பம் உட்பட பல விஷயங்கள் காரணமாக உள்ளன அதற்கு. எனவே இந்தியாவிடம் அதிநவீன ஆயுதங்கள் உள்ளன என்பதில் அமெரிக்காவே மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளது. ஹைப்பர்சோனிக் மிசைல் உருவாக்குவதில் இந்தியா முன்னேற்றம் அடைந்துள்ளது. முன்பு கூறியது போல ஹைப்பர்சோனிக் தொடர்பான டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் உள்ளது 4 மட்டும்தான். அதிலொன்று இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பத்தை பதிவிட்டு நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். மேலும் இதுபோன்ற காணொளிகளுக்கு இணைந்திருங்கள் HF தமிழோடு.